டியர் ஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் கிளாஸோட அந்த கண்டினியூஷன், கிளாஸிஃபிகேஷனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல வந்து கேட்டிருக்காங்க 2019. ஓகேங்களா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, 3 of the following of the 4 நம்பர்ஸ் ஆர் அலைக் இன் த சர்டன் வே, இந்த அன் த ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 4 ஆப்ஷன்ஸில் 3 வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அதை வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 159 இருக்குது. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 343 இருக்குது. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 216 இருக்குது. ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 512 இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்தோன்னே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், இதில் வந்து ஆப்ஷன் ஏவை தவிர மீது எல்லாமே வந்து கியூப் நம்பர்ஸ். ஓகேங்களா? 343 வந்து 7 கியூப், அதுவே வந்து 216 பார்த்திங்க அப்படின்னா வந்து 6 கியூப். ஓகேங்களா? இப்போது இந்த 343 பாருங்கள், இது வந்து 7 கியூப். 216 பாருங்கள், 6 கியூப், அதுவே வந்து இதை பாருங்கள், 512 பாருங்கள், 8 கியூப் நம்பர். ஓகேவா? அப்போ இது மட்டும்தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? இப்போது இந்த கொஸ்டினில் பாருங்கள், இப்போ இதில் வந்து இதுலேயும் அதே போல் தான், 3 நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்காமா, மற்ற நம்பர் வந்து அதில் ஒன்று மட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பாருங்கள், 145 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், 235 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்து பாருங்கள், 325 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், 425 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதில் பாருங்கள், இப்போ வந்து 145 இருக்குது. இது வந்து கியூப் நம்பரும் கிடையாது, ஸ்கொயர் நம்பரும் கிடையாது. ஓகேங்களா? அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது வந்து 5 மல்டிபிள்ஸோட நம்பர். இதில் இன்னொரு மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணால் வந்து அந்த அதாவது டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து 10 வருது. ஓகேவா? அப்போ ஏ பாருங்கள், ஏ வந்து என்ன இருக்குது, 145 இருக்குது. 1 + 4 + 5 = 10 வந்திருக்கு. அதே போல் எனக்கு வந்து இந்த பியும் ஆட் பண்ணுனா வந்து 2, 3, 5 = 10 வந்துட்டு இருந்திருக்கும். அதே போல் இதையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வந்துட்டு இருந்திருக்கும், 10 வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் டி மட்டும் பாருங்கள், ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 11 வருது. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இப்போது அதே போல் இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜேஇயில் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த வருஷம் கூட வந்து உங்களுக்கு ஜேஇ போட்டிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கீங்களோ அவங்களும் ஆரம்பி ஜேஇ வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் வந்து இப்போது இதில் வந்து எது வந்து வித்தியாசமாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதாவது என்ன பார்த்துருந்தோம், எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 400 இருக்குது. 400ன்றது இதோடைய ஸ்கொயரு, எனக்கு வந்து 20 ஸ்கொயரு. அதே போல் வந்து ஆப்ஷன் பி வந்து பாருங்கள் என்ன இருக்குது, 225 இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து 15 ஸ்கொயரு. ஆப்ஷன் சி பாருங்கள், சி வந்து 144 பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 12 ஸ்கொயரு. அதே வந்து டியை பாருங்கள், டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 196 என்ன வந்துருந்துருக்கும், எனக்கு வந்து 14 ஸ்கொயர் வந்துட்டு இருந்திருக்கும். அப்போது இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஈவன் நம்பரு. அதே போல் வந்து இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர். அப்போது இந்த 15 ஸ்கொயர் மட்டும்தான், அதாவது 225 மட்டும்தான் எனக்கு வந்து ஆட் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து வித்தியாசமாக இருக்குது, மற்றது எல்லாமே ஈவனோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குது. இதில் வந்து ஆடோடைய ஸ்கொயர் வேல்யூ இது மட்டும்தான். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் நம்பரோ கியூப் நம்பரோ இதை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்மளோட டிஜிட்ஸை வந்து பார்க்கலாம், கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அதான் பண்ண முடியும் இந்த கொஸ்டினில், ஏன்னா டிஜிட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேவா? அதனால் இதை வந்து நம்ம வந்து அதான் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்ஆர்பி ஜேஇ, இதுவும் வந்து ஷிஃப்ட் 1 கேட்டிருக்காங்க. இதுலேயும் அதே போல் தான் உங்களுக்கு வந்து ஆட் 1 அவுட் கேட்டுருந்துருக்காங்க. ஓகேங்களா? எது வித்தியாசமாக அதை வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போது ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆப்ஷன் ஏல வந்து என்ன இருக்குது, 3 + 2 + 6 + 5 + 4. ஓகேங்களா? இப்போ இதை ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துட்டு இருந்திருக்கும்,
அஞ்சு பத்து இருபது வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போது அதுக்கப்புறம் வந்து பி பாருங்கள். பி வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆறு வந்துட்டு இருந்திருக்கும். அப்போ என்ன வந்துட்டு இருந்திருக்கும் எனக்கு? ஆறு ஒன்று ஏழு அஞ்சு பத்து, அப்போ பதினேழு வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போது அதுக்கப்புறம் வந்து சி பாருங்கள். சியில் வந்து ஆறு இருக்குது, ரெண்டு இருக்குது, எட்டு எட்டு ஒன்று ஒன்பது, ஒன்பது மூணு வந்து பன்னெண்டு, பன்னெண்டும் அஞ்சு வந்து பதினேழு வந்துட்டு இருந்திருக்கும். அதே போல் வந்து இப்போ நான் வந்து டிக்கு பார்க்குறேன். ஓகேவா? இப்போது டிக்கு பார்க்கும்போது அஞ்சு இருக்குது, அஞ்சு ரெண்டு ஏழு, ஏழு ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழு பதினாலு, பதினாலும் ஒரு மூணும் பதினேழு வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா? அப்போது எனக்கு வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருபது வந்திருக்கு, மீதி எல்லாமே வந்து எனக்கு வந்து பதினேழு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போது நீங்கள் கேட்கலாம், எப்படி வந்து நீங்கள் வந்து சடனாக இதை வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இது வந்து வித்தியாசமாக தான் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துருந்திருக்கும். இப்போ ஆட் ஒன் அவுட்டில் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கல, என்ன பார்த்துருக்கோம்? ஒன்று ப்ளஸில் இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து மல்டிப்ளையில் இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து அந்த நம்பர்ஸை வந்து அந்த டிஜிட்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூவோ, என்ன வேல்யூஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அஞ்சு டிஜிட்டில் நம்பர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ இதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ணி பார்க்க முடியும். இது கண்டிப்பாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கொஷினை பார்த்த உடனே அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா இப்போது? ஆ ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 2019 கேட்டிருக்காங்க. ஓகேவா? த த்ரீ ஆஃப் த ஃபாலோவிங் ஃபோர் நம்பர்ஸ் ஆர் லைக் இன் த சர்டன் வே அண்ட் த ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், பிக் த ஒன் நம்பர் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம். அதாவது நாலு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நாலில் வந்து ஒரு நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மூணு நம்பர் வந்து சேமாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு நம்பரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டினை படித்து பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 217 இருக்குது. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 126 இருக்குது. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 189 இருக்குது. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 254 இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் இது எதோட மல்டிபிள்ஸாக இருக்க பாருங்கள். ஸ்கொயராக பாருங்கள், ஸ்கொயர் கண்டிப்பாக இல்லை. கியூபான்னு பாருங்கள், கியூப் வேல்யூவும் கிடையாது. அப்போ எதோட மல்டிபிள்ஸாக காமன் மல்டிபிள்ஸ் எதாவது இருக்கான்னு பாருங்களேன். அந்த ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்களேன். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 217 இருக்குது. இந்த 217ன்றது என்னது? செவனுடைய மல்டிபிள்ஸ், அதாவது 31 இன்ட்டு ஏழு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வந்துட்டு இருந்திருக்கும்? 217 வந்துட்டு இருந்திருக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 126. 126னா என்னது? எனக்கு வந்து 18, அதாவது 17 × 18 இது வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இருந்திருக்கும். அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 27 மல்டிப்புள். ஓகேங்களா? அப்போது இது மட்டும்தான் வந்து எனக்கு வந்து 7 டிவைட் ஆகாது. 7 டிவைட் பண்ணி நான் பார்க்குறேன். 7 டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துட்டு இருந்திருக்கும்? 21, மீதி வந்து 44 வந்திருக்கும். அப்போ 44 வந்து எனக்கு டிவைட் ஆகாது. அப்போ எனக்கு ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 189 டிவைட் ஆகும். அதே போல் வந்து எனக்கு வந்து 126 டிவைட் ஆகும். 217 வந்து எனக்கு வந்து 7 வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதுலேயும் அதே போல் தான் ஃபோர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர் நம்பர்ஸில் வந்து மூணு நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒன்று வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதில் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து 122 இருக்குது ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 226 இருக்குது. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 170 இருக்குது. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 256 இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையும் பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து காமனாக இருக்குது. என்ன இருக்குது? இது எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேங்களா? 121 அது வந்து 11 ஸ்கொயரு. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 121 11 ஸ்கொயர். அதுக்கப்புறம் பாருங்கள் ஆப்ஷன் பி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இது கூட வந்து 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 121 + 1. ஸோ எனக்கு வந்து 122 கிடச்சிருக்கு. அதே போல் வந்து இங்கே என்ன பண்ணியிருந்திருக்காங்க? 15 ஸ்கொயர் தான் வந்து எனக்கு வந்து 125. அது கூட என்ன பண்ணியிருந்திருக்காங்க? 1 வந்து ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே போல் இதுக்கு பாருங்கள், எனக்கு வந்து 13 ஸ்கொயர் வந்து 169. அது கூட வந்து 1 வந்து ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா? அது கூட வந்து 1 ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து 170 கிடச்சிருக்கு. அதே போல் வந்து இந்த இடத்துக்கிட்ட 16 ஸ்கொயர் வந்து டைரெக்டாக வந்து 256 எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன இருந்திருந்துருக்கணும், என்னோடய சீரீஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா
257 இருந்திருந்திருக்கணும். இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸோடைய ஒன்று ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஸ்கொயர் நம்பர்ஸே கொடுத்துட்ருக்காங்க ஆப்ஷன் டியில். ஓகேவா, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் குவஷ்சன் போயிடலாமா? ஆ ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதுவும் அதே போல தான். இது வந்து சிஜிஎல் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா, 2021 இதுவும் அதே போல தான். குவஷ்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 4 நம்பர்ஸ் வந்து, அதாவது பேர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த பேரில் வந்து 4 பேர் கொடுத்துருக்காங்களா டோட்டலாக, அதில் வந்து ஒரு பேர் வித்தியாசமாக இருக்குது, 3 வந்து ஒரே மாதிரி இருக்குது. அந்த வித்தியாசமாக இருக்க பேரை வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன வந்திருக்காங்க இந்த இடத்துக்கிட்ட வந்து, ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 22 இருக்குது. ஓகேவா, ஆப்ஷன் ஏல வந்து 22:490 இருக்குது. ஆப்ஷன் பி வந்து பாருங்கள் 25:631 இருக்குது. அதே வந்து ஆப்ஷன் சி வந்து பாருங்கள் 21:447 இருக்குது. அதே வந்து ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் 908 இருக்குது, 30:908 இருக்குது. ஓகேவா, இது எல்லாத்தையும் பாருங்கள், இதில் எல்லாத்தையுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து 22 இருக்குங்களா, 22 ஸ்கொயர் என்ன வந்துருந்துருக்கும், எனக்கு வந்து 484 வந்துட்டு இருந்திருக்கும். 484 கூட என்ன பண்ணியிருந்திருக்காங்க, 6 ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எனக்கு எவ்வளோ கிடச்சிருந்துருக்குது, 490 கிடச்சிருந்துருக்கு. அதே போல் வந்து ஆப்ஷன் பியில் வந்து பாருங்கள், எனக்கு வந்து 25 இருந்திருந்திருக்கு, 25 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து 625 கிடச்சிருந்துருக்கும். அது கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 625 கூட வந்து 6 ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எனக்கு எவ்வளோ கிடச்சிருந்துருக்குது, 631 கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 இருக்குது. 21 வந்து ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 449 கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஓகேவா, அது கூட 6 ஆட் பண்ண எனக்கு என்ன வந்துருந்துருக்கும், 447 வந்துருந்துருக்கும். அதே போல் இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் வந்து 30 ஸ்கொயர் பண்ணுறேன், 30 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடச்சிருந்துருக்கும், 900 கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஓகேவா, அப்போ 900 கூட வந்து நான் வந்து 6 தான் ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 908 வந்துருந்துருக்கு, 908 வந்துருந்துருக்கா. அதனால் இப்போ இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா, மற்ற எல்லாத்துக்கூடையும் வந்து 6 ஆட் பண்ணியிருந்திருக்காங்க, அந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு. ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 வந்து ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ எனக்கு ஆப்ஷன் எது கரெக்டாக இருந்திருக்கும், ஆப்ஷன் டி தான் வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் குவஷ்சன் போயிடலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இந்த குவஷ்சன் வந்து என்டிபிசியில். இப்போது நெக்ஸ்ட் என்டிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் வேகன்சிஸ் அதாவது டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது, அரௌண்ட் ஒரு 19,000 அதாவது 19,000 வேகன்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த மாதிரி என்டிபிசியில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டேஜ் 1 வந்து கேட்டிருந்துருக்காங்க 2021. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இப்போ 3 ஆஃப் த ஃபாலோயிங் 4 நம்பர்ஸ் பேர்ஸ் ஆர் ஐ லைக் இந்த சர்டன் வே அண்ட் த 1 இஸ் டிஃப்ரெண்ட், பிக் த ஆட் 1 அவுட். அதாவது பின்வரும் 4 எண்களில் 3 ஜோடிகள் ஒரே குறிப்பிட்ட வழியில் ஒரே மாதிரியானவை, ஒன்று வேறுபட்டது, அந்த வேறுபட்டதை வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5:31 ஏதோ வகையில் வந்து தொடர்பு இருக்குது. ஆப்ஷன் பி வந்து பாருங்கள் 100 அது வந்து ஏதோ ஒரு வகையில் 101 தொடர்பு இருக்குது. ஓகேங்களா, அதே போல் ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஏதோ ஒரு வகையில் வந்து 10 தொடர்பு இருக்குது. ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 ஏதோ வகையில் வந்து 50 தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் ஏல வந்து 5 ஸ்கொயர் பண்ணி 6 ஆட் பண்ணியிருந்துருக்காங்க, எனக்கு 31 வந்துருந்துருக்கு. அதுவே வந்து ஆப்ஷன் பி பாருங்கள், ஆப்ஷன் பியில் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, 10 இருக்குது, 10 ஸ்கொயர் பண்ணி எனக்கு வந்து 1 ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எனக்கு 101 கிடச்சிருந்துருக்கு. ஓகேங்களா, அதே போல் எனக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து பாருங்கள், எனக்கு வந்து 3 வந்து ஸ்கொயர் பண்ணி எனக்கு வந்து 1 ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எனக்கு 10 கிடச்சிருக்கு. அதே போல் டி வந்து பாருங்கள், டிலேயும் அதே போல் 7 வந்து ஸ்கொயர் பண்ணி எனக்கு வந்து 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வந்துருந்துருக்கும், 1 ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ 50 கிடச்சிருக்கு. அப்போ எது வித்தியாசமாக இருக்குது, உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, இந்த குவஷ்சன் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்டிபிசியில் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் எது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், இப்போ வந்து 19 இருக்குது, 19 ஸ்கொயர் வேல்யூ என்னது 361 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அதுவே வந்து 23 ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு பாருங்கள், எனக்கு வந்து 23 ஸ்கொயர் வேல்யூ வந்து
566 வராது, அது வந்து 574 வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ ஓகே, இது எல்லாத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 19 ஸ்கொயர் வேல்யூ என்னது, 19 ஸ்கொயர் பண்ணால் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 ஸ்கொயர் பண்ணுறேன், எனக்கு வந்து 361 கிடச்சிட்டு இருந்திருக்கும். பியில் வந்து அதே போல் வந்து 23 வந்து நான் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன், என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் எனக்கு கண்டிப்பாக வந்து என்ன கிடச்சிருக்கும், 23 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா வந்து 529 கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? அதே வந்து 28 வந்து நான் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன், 28 ஸ்கொயர் பண்ணால் வந்து 784 எனக்கு கிடச்சிட்டு இருந்திருக்கும். அதே போல் 17 வந்து ஸ்கொயர் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், எனக்கு வந்து 289 கிடச்சிட்டு இருந்திருக்கும். அதாவது எல்லாமே அதோடய ஸ்கொயர் வேல்யூ கூட இருக்குது, ஆனால் ஆப்ஷன் பி மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ப்ளஸ் 1 பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எது ஆப்ஷனாக இருக்க முடியும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து எனக்கு வந்து ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இப்போது இதில் பாருங்கள், இந்த கொஷின் வந்து சிஜிஎல் டயர் 2 வந்து கேட்டுருந்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இப்போ வந்து 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில், அதில் வந்து 3 வந்து ஒரே போல் இருக்குது, இன்னும் 1 மட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது, அந்த வித்தியாசமாக இருக்க பேரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களால் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து பேராக இருந்துச்சு, நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஓகேவா? இதில் பாருங்கள், 253471 இருக்குது, அது இஸ்டு அது பார்த்திங்க அப்படின்னா வந்து 778 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து 324335 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 577 இருக்குது. ஓகேவா? இப்போது அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 406321 கொடுத்துருக்காங்க, அது வந்து 493 ஒரு வகையில் வந்து ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 111617 இருக்குது, அது வந்து 278 வந்து ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இப்போ இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியும், ஒன்று இந்த வேல்யூ வந்து இதோடைய ஸ்கொயர் நம்பராக இருக்க முடியும். அப்படி பார்த்தேன் அப்படின்னா வந்து 778 இருக்குது, அப்போ 70 அதாவது லாஸ்ட் டிஜிட் 8, ஸோ நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா 4 தான் வந்துருந்துருக்கணும், இது கண்டிப்பாக ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? அப்போ அதே போல் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இல்லை இந்த வேல்யூ வந்து இதால் டிவைட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள், எனக்கு வந்து லாஸ்ட்டில் 1 வந்துருந்துருக்கு ஆப்ஷன் ஏல, ஸோ என்னால் வந்து 778 டிவைட் பண்ண முடியாது இந்த டேர்மை, அப்போ இதுவும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் யாருக்காவது வந்து ஆன்சர் ஏதாவது கிளிக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போது நான் வந்து ஒரு ட்ரை பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 2+5 7, 7+3 வந்து 10, 10+4 வந்து 14, 14+7 வந்து 21, 22 தான் வந்துருந்துருக்கு. அப்போ 22 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், டோட்டலாக பண்ண எனக்கு 22 வருது, 22 ஸ்கொயர் பண்ணால் 484 தான் வரும். ஓகேவா? அப்போ அது அதுவும் கிடையாது, 484 கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணி பார்க்கலாம், நம்ம இப்போ வந்து ஒன்று இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் எல்லா டிஜிட்ஸையும், இப்போ வந்து 2 டிஜிட்ஸாக வந்து பிரித்து ஆட் பண்ணி பார்க்கலாமா? இப்போது 2+ அதாவது ஆப்ஷன் ஏ வந்து நான் எடுத்துக்கிறேன், 2+5 7, அதே போல் வந்து 3+4 7, 7+1 8, 778. அதே போல் வந்து நான் இப்போ வந்து ஆப்ஷன் பி வந்து பார்க்கலாமா? ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், 3+2 5 வந்துட்டு இருந்திருக்கும். அதே போல் வந்து 4+3 எனக்கு என்ன வந்துட்டு இருந்திருக்கும், 7 வந்துட்டு இருந்திருக்கும். அதே போல் வந்து 3+5 அது என்ன வந்துட்டு இருந்திருக்கும், 8 வந்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, எனக்கு வந்து 7 தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு என்ன வந்துருக்கணும், 8 வந்துட்டு இருந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதே போல் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், 4+0 வந்து எனக்கு என்ன வந்துட்டு இருந்திருக்கும், 4 தான் வந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 6+3 வந்து எனக்கு என்ன வந்துட்டு இருந்திருக்கும், 9 வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 2+1 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 வந்துட்டு இருந்திருக்கும். அதே போல் இதை பாருங்கள், 1+1 வந்து 2, நெக்ஸ்ட்டு 1+6 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 7, அதுக்கப்புறம் 1+7 பார்த்திங்க அப்படின்னா வந்து 8. ஓகேவா? இங்கே வந்து எனக்கு 278 இருக்குது, இருக்குது கண்டிப்பாக. அதே போல் வந்து பாருங்கள், இங்கே வந்து இப்போ வந்து எனக்கு எது வித்தியாசமாக இருந்துச்சு, ஆப்ஷன் பி மட்டும்தான் வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி மட்டும்தான் எனக்கு வந்து கொடுத்துருக்கிறதோட வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதுலேயும் அதே போல் தான் வந்து உங்களுக்கு 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 4 பேர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் ஏதோ ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்குது, மீதி 3 வந்து சேமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்கிறத வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க.
ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, செவன் இருக்குது ஓகேங்களா. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து செவன் இருக்குது அப்படிதானே. அப்போ வந்து செவனை வந்து ஸ்கொயர் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வந்துருந்துருக்கணும், 49 வந்துருந்துருக்கணும். இல்லை, அது எனக்கு இல்லை ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துக்கிட்ட வந்து இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி பார்த்தேன், அதாவது 7 + 3 பண்ணி பார்த்தேன், 10 வருது. ஸோ இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இருக்குது, 7 டேபிள் அது மாதிரி டிவைட் ஆகுமா, அதுவும் இல்லை. ஓகே, அப்போ வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க. நான் இந்த ரெண்டு நம்பரையும் வந்து இப்போ ஆட் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா. 7 - 34 ஆட் பண்ண எனக்கு என்ன வந்துருந்துருக்கும், 44 வந்துருந்துருக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் 18 எனக்கு வந்து 49 ஆட் பண்ண என்ன வந்துருந்துருக்கும், 7 வந்துட்டு இருந்திருக்கும், 67 வந்துட்டு இருந்திருக்கும். அதே போல் வந்து இந்த இடத்துக்கிட்ட 13, 29 ஆட் பண்ண எனக்கு என்ன வந்துட்டு இருந்திருக்கும், எனக்கு வந்து 42 வந்துட்டு இருந்திருக்கும். அதே போல் வந்து இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், 24 வந்து 51 ஆட் பண்ண என்ன வந்துட்டு இருந்திருக்கும், 65 வந்துருக்கும் ஓகேவா. இப்போது இது எல்லாத்தையும் பாருங்கள், இதுவும் எனக்கு வந்து காம்போசிட் நம்பர் தான். அதே போல் இதுவும் எனக்கு காம்போசிட் நம்பர் தான், இதுவும் எனக்கு காம்போசிட் நம்பர் தான். அப்போ வந்து இதில் எது வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது, எனக்கு வந்து 67 மட்டும்தான் வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது ஓகேங்களா. இப்போது நம்மளால் வந்து இதை வந்து ஓரளவுக்கு ஆட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அப்போது நம்ம இது புதுசாக கற்றுருக்கோம் ஓகேங்களா. இது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம், டிவைட் பண்ணி பார்த்தோம், ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சு, க்யூப் நம்பராக இருந்துச்சு, டிஜிட்ஸ் ஆட் பண்ணோம், அப்புறம் 2 digits ஆட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது ஓகேங்களா. இது புதுசாக இருக்குது ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து அதாவது ஒரு பேர், அதாவது ஒரு ட்ரைட் ஸ்ட்ரைட்ஸாக வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. ட்ரைட்ஸ்னால் வந்து 3 நம்பர் வந்து ஒரே இதில் கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்திருக்காங்களாம்மா. இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது, மற்றது வந்து மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போது இதில் பாருங்கள், இதில் வந்து அப்போ எனக்கு வந்து இது இதில் கண்டினியூஸான நம்பரானு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாமா நம்ம. அப்போ வந்து 326 இருக்குது, 326 வந்து 2 மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வந்துருந்துருக்கும், எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த 654 வராது ஓகேங்களா. அதே போல் 3 மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு அந்த நம்பர் வராது ஓகேவா. அப்போ அது கிடையாது, அப்போ அந்த சீரீஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், ஏன்னா என்னோடய சீரீஸ் கிடையாது அதனால் அது வரல ஓகேங்களா. அடுத்து நான் வந்து ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு நம்பரையும் வந்து நான் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆப்ஷன் ஏல வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நான் ஆட் பண்ணுறேன். 3 + 2 + 6 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 8, 11 கிடச்சிருக்கும் ஓகேவா. அடுத்தது அதுக்கப்புறம் பாருங்கள், 6, 5, 4 அதாவது 15 எனக்கு வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும் அப்படி தானே, 15 கிடச்சிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து 18 கிடச்சிட்டு இருந்திருக்கும், அதாவது எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதிக்கிறேன் ஓகேவா. 11 கிடச்சிருக்கு, 15 கிடச்சிருக்கு, 18 கிடச்சிருக்கு. அதே போல் வந்து நான் வந்து இதை ஆட் பண்ணி பார்க்குறேன், அதாவது 2, 9, 1 அப்போ என்ன கிடச்சிருக்கும் எனக்கு வந்து, 12 கிடச்சிருக்கும். அதே போல் வந்து 4, 3, 8 அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 11, 15 கிடச்சிட்டு இருந்திருக்கும். அதே போல் நான் இதை ஆட் பண்ணுறேன், 11, 1, 7 வந்து 18 கிடச்சிட்டு இருந்திருக்கும். அதே போல் இதை ஆட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து 9, 9, 1, 3 வந்து 12 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 5, 4 15 கிடச்சிட்டு இருந்திருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் 8 + 1 + 9 அப்போ என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் எனக்கு வந்து, 18 கிடச்சிட்டு இருந்திருக்கும். 12, 15, 18 இது பார்க்கும்போது என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், இந்த இடத்துக்கு இந்த 11 தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் நான் இதுக்கு ஒரு செக் பண்ணிக்கிறேன் ஓகேவா. 12 கிடச்சிட்டு இருந்திருக்கும், ஏன்னா வந்து 9 + 1 = 10, 10 + 2 வந்து 12, 7, 7 + 8 வந்து 15. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து 12, 12 + 6 வந்து 18. அப்போ இதில் எது வித்தியாசமாக இருக்குது, எனக்கு வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வந்து வித்தியாசமாக இருக்குது ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CPU SI இதுவும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா கிட்டத்தட்ட இதுவும் உங்களுக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டுபிடிக்க முடியுது, எனக்கு வந்து பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருந்திருக்கு ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து
761 இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள் 617 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 176 இருக்குது. இதில் என்ன காமனாக இருக்குது எனக்கு வந்து ஆப்ஷன் ஏல பாருங்கள். ஆப்ஷன் ஏ பார்த்திங்க அப்படின்னா வந்து 761, அதே போல் தான் இங்கேயும் வந்து 617, ஓகேங்களா? அப்போ இதே அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்கு 176. இப்போ அதே போல் இதையும் பாருங்கள், இந்த இடத்துக்கிட்டையும் எனக்கு வந்து சேம் நம்பர்ஸ் அதே தான் வந்துருந்துருக்கு, அதாவது 189 தான் வந்து எனக்கு திரும்ப திரும்ப வந்துருந்துருக்கு, ஓகேங்களா? அதே போல் இதுலேயும் பாருங்கள் 416 இதுதான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்திருக்கு. அதே போல் இப்போ வந்து ஆப்ஷன் சி பாருங்கள், இதில் மட்டும் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு வித்தியாசமாக வந்துருந்துருக்கு, அதாவது 5 வந்துருந்துருக்கு. இந்த 5ன்றது இதில் எதுலேயுமே கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக என்ன வந்துருந்துருக்கணும், 2, 3, 6 தான் வந்துட்டு இருந்துருந்துருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன என்ன ரிப்பீட் ஆகிருந்து வித்தியாசமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3, 2, 5. அப்போது வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிற நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.